நமஸ்கார் சர்மா. நமஸ்தே அல்ஜி, ரொம்ப சந்தோஷம். ஹரிஹர ஐயர். ஆ, ஹரிஹர சர்மா, காரைக்குடி. காரைக்குடி. அவர் வந்து மேன் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், எஸ், இன்க்ளூடிங் வேதம். அதில் ஒரு விஷயம், ஆமாம், அதில் ஒரு அம்சம் என்னென்னா, அவர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நல்ல கம்பீரமாக இருப்பார். அவர் புரோகிதம் பண்ண ஆரம்பித்தார். ஆமாம், அதான் சொல்லிட்டேன், வேதத்தில் அப்போயும் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா புரோகிதம் பண்ணி அதனால் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை. காரைக்குடியில் இருந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர், ஆனால் முறையாக இந்த மாதிரி சில சாஸ்திரோத்தமான காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஆடு இல்லைங்கிறதுக்காக நான் அதை செய்வேன்னு வந்து அவர் இறங்கினார். அதனால் என்னுடைய கணக்கின்படி சங்கத்தில் பலவிதமான சர்வீசஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி புரோகிதம் பண்ணுறவங்க அல்லது இந்த மாதிரி காரியங்கள், சாட்சிகள், வேதம் படிக்கிறவங்க, இவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு விவித க்ஷேத்திரம் இன்னும் ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் அந்த காரியமும் உண்மையிலே ஒரு முக்கியமான காரியம். காரணம், இப்போ சமீபத்தில் நீங்கள் செஞ்சது இருக்க, அது வெறும்ன ஏதோ இந்த மகாலய தர்ப்பணம்ங்கிறது வெறும் தர்ப்பணம் அது மாத்திரம் இல்லாமல், இராணுவத்தில் யார் யாரெல்லாம் பணிபுரிந்த போது இறந்து போனார்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆத்மா சத்கதி அடைகிறதுக்காகனு ஒரு நிகழ்ச்சி நடத்தினதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த காரைக்குடி ஹரிஹர் சர்மா பற்றி நான் இப்போ சொன்னேனே, அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருந்தால் சொல்லுங்க. அறிமுகம் இருக்குது. அப்போ ராமநாதபுரம் ஜில்லா பிரச்சாரகர் இருக்கும்போது விருதுநர் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலும் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் காரைக்குடி போயின்னு இருந்தேன். அப்போ காரைக்குடி ஷாக்காக அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. உத்தமராஜ் மாதிரி நபர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கா. இப்போது இந்த ஹெச் ராஜா இருக்கார் இல்லையா, பிஜேபியோட நேஷனல் செக்ரட்டரி. அப்போ வந்து 5வது 6வது படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் பையன். என்னை பார்த்தா ஓடிடுவார், இருக்க மாட்டேன் அப்பா, வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா ஷாக் ஆகிடுவேன் சொல்லிட்டு. நான் காரைக்குடி அடிக்கடி சுற்றுப்பயணத்தில் வந்து அடிக்கடி நான் வந்து போகணும்னு விரும்புவேன். அதில் ரெண்டு அட்ராக்ஷன் எனக்கு காரைக்குடியில். ஒன்று என்னென்னா, காரைக்குடியில் எப்படியாவது சங்கத்தை வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணுங்கிற எண்ணம், ஒரு வேட்கை மனசு இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, ஹரியர் வீட்டில் தான் தங்குவேன் நான், இந்த ராஜாவோட, ஹெச் ராஜாவோட அப்பா வீட்டில். அங்கே தங்கத்தில் எனக்கு என்ன அட்ராக்ஷன்னா, தினசரி காலையில் அவர் வந்து, எனக்கு வந்து அப்பாட்ட சின்ன வயசில் வேதம் படித்ததுனால வேதத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஹெச் ராஜா வீட்டு, அதான் ஹரியர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, ராத்திரி எல்லாம் ஷாக்காக எல்லாம் முடிச்சோன் ராத்திரி படுத்துட்டுருவேன், காலையில் 4:30 அவரும் எழுந்து உட்காந்துருவார். நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம், அந்த 6:30 அப்புறம் தான் பஸ்ஸு, ஃபஸ்ட் பஸ் பிடிச்சி அடுத்த ஊருக்கு போவேன். அந்த 2-2.5 மணி நேரம் அவரோட வேதம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது அதிகமாக. ஏன்னா வேறு எல்லா இடத்துலையும் அவ்வளோ வேதம் பரிச்சயம் இருக்கிற வீடுகளில் அதிகம் இருக்காது, அந்த மாதிரி வீட்லேயும் தங்களுடைய வாய்ப்பு இருக்காது. இந்த வீட்டில் எனக்கு ஹரிஹரையரோடு சேர்ந்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால, வேதம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஹரிஹரையர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஏனெனில் அவரும் நல்லா வேதத்தில் பரிச்சயம் இருக்கிறவர், ஸ்வர சுத்தம், அக்ஷர சுத்தம் அவர் நல்லா பார்க்கலாம். அவர்கிட்ட அவரும் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டுப்பார், எப்படா சர்மாஜி நம்ம ஊருக்கு வருவார்னு சொல்லிட்டு. தொடர்ந்து போயின்றனே ஒரு 3-3.5 வருஷ காலம் ஹரிஹரர் குடும்பத்தோடு நல்ல பழக்கம் உண்டு, ராஜா எல்லா குடும்பத்தோடையும் நல்ல பழக்கம் உண்டு. ஹரியர் மறக்க முடியாத ஒரு நபர் என் வாழ்க்கையில். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சொல்ல தகுந்த விஷயங்கள், நினைவில் வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால்? என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து என்னை சங்கத்தில் கொண்டு வந்தது யாருன்னா, ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் ஒரு முகம் எனக்கு ஞாபகம் இருக்குது, டிகே ஜெயராமன்னு ஒரு மில் தொழிலாளி. படிப்பு கிடையாது, பெரிய ஒரு பௌதிக்கோட திறமை ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரண மில் தொழிலாளி. இன்றைக்கும் எனக்கு வந்து அவர் முகம்தான் கண்ணாடி இருக்குது, அவர் தான் எனக்கு அன்றைக்கி இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கொடுத்து வரலாம். சாதாரண ஒரு மில் தொழிலாளி அவர் இல்லையில இன்றைக்கி நான் இல்லை சங்கத்தில்.
அதே மாதிரி முதல் பிரச்சாரக்கு எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணியாருன்னா திருவிக்ரம ரவுண்டு திருப்பதியில் பிரச்சாரக்காக இருந்தார். சங்க வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பித்தது. உண்மையிலேயே உங்கள் மூலமாக ரொம்ப எனக்கு பல ஆண்டுகளாக சங்கத்தில் நான் இருந்தால் கூட எனக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி புதுசாக தெரிய வந்தது. இதில் குறிப்பாக பின்னாடி பிற்காலத்தில் பேச வேண்டிய விஷயம் ஒன்று, இந்த வரலாற்று பதிவில் அது பிஜிலோட பங்கு. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு விரிவாக உங்களை நம்ம அழைக்கிறோம், நீங்கள் அவசியம் வரணும். அப்போ அந்த பல பதிவுகள் அது எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணுவோம், ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கு. இட்ஸ் அ பிரெயின் சைல்டு ஆஃப் சிவராமஜி. சந்தேகமே இல்லை, அதனால் சந்தேகமே இல்லை. அது குறித்து கட்டாயமாக நம்ம பேசுவோம். எங்களுடைய இந்த ஸ்ரீ தொலைக்காட்சிக்கு வந்திருந்து இத்தனை நேரத்தையும் பல கருத்துக்களையும் சொன்னதுக்காக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சியமே வடிவெடுத்த உன்னை போல உயருவோம், நாட்டுப் பணியில் ஒன்றுவோம்.